இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ராபெரி பேஸ்ட்ரி கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கேக் பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் ஈவினிங்க்காக எனக்கு கிடைச்சிருந்த ஆர்டர் தான் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பேஸ்ட்ரி கேக்ஸ் ரிலேட்டடாக எந்த கேக்குமே நான் போஸ்டே பண்ணலை அந்த ரீசனால் இந்த ரெசிபி வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐ விஷிங் யூ அ வெரி பிளெஸ்ட் ஹாப்பி நியூ இயர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னுடைய ஃபஸ்ட் பேட்ச் கேக் தான் உங்கள் எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் நான் கிறிஸ்மஸ் கேக் ஆர்டர் வீடியோலையுமே நான் கிளியராக சொல்லியிருப்பேன் நமக்கு வந்து கொஞ்சம் நிறைய கேக் ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா அட் அ டைம்லாம் வந்து நம்ம முன்னாடியே பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை பொறுமையாக ஒன்று ஒன்றா பேக் பண்ணி எடுக்க முடியாது நம்ம யூஸ் பண்ற ஓடிஜி ஆகட்டும் இல்ல ஓவன் ஆகட்டும் இல்ல நீங்க குக்கர்லயே பண்றதா இருந்தாலுமே சரி பேக்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்து மட்டும் தான் நம்மளால கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்க முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற ஓடிஜியை வந்து ஒன் கேஜி கேக் தான் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒன் கேஜி மெஷர்மெண்ட்ல உள்ள பேட்டர் மட்டும் தான் நீங்க முன்னாடியே ரெடி பண்ணணும் அந்த கேக் ரெடி ஆன பிறகுதான் நீங்க செகண்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்சா நம்ம பிரிச்சு பிரிச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம் என்னுடைய ஓடிஜி ஜி கெப்பாசிட்டியும் அட் அடைமில் வந்து ஒரு ஒன் கேஜி கேக் வரைக்கும் ஈஸியாக பண்ண முடியும் ஸோ அதனால நான் ஒன் கேஜி மெஷர்மெண்டை வந்து ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் கேக் வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்டா வந்து ரெடியாக கிடைச்சிருச்சு இப்போ இது வந்து நல்லா ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ நான் வந்து செகண்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணிக்க போறேன் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுலேயே வந்து ஒரு சலடை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அதுல வந்து கொஞ்சமா உப்பு வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இந்த ட்ரை இன்கிரீடியண்டை நல்லா மேக்ஸிமம் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் அடுத்து நல்லா கம்ப்ளீட்டா ஒரு ட்ரையான ஆன ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுலேயே வந்து நாலு முட்டை வந்து நான் உடச்சி ஊத்திக்க போகிறேன் எனக்கு இந்த கேக் வந்து சாப்பிட்டதையுமே அப்படியே வாயில வச்சதையுமே நல்லா கரையிற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த ரீசனால நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா முட்டையினுடைய வெள்ளைக்கருவியும் மஞ்சள் கருவியும் ஃபஸ்ட் நான் தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறேன் கரெக்டாக கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் இருக்க ஒரு நாலு முட்டை வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் முட்டையில் வந்து அந்த ஒயிட் கலர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அதை கட்டாயமாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் முட்டையினுடைய ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் முட்டையினுடைய ஸ்மெல்லை வந்து கம்ப்ளீட்டாக லாக் பண்ணுறதுக்காக இது கூட நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த முட்டையினுடைய வெள்ளை கருவை நல்லா நம்ம ஃபோமியாக பீட் பண்ணி எடுக்க போகிறோம் அடுத்து இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்க போறேன் ஒருவேளை நீங்க பவுடர் சுகரா பயன்படுத்தப் போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகரா டைரக்டாவே நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெள்ளை சர்க்கரைய பவுடர் எதுவும் பண்ணாம நான் டைரக்டாவே ஆட் பண்ண போறேன் அந்த ரீசன்னால முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரையை நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி முட்டையினுடைய வெள்ள கருவியும் மஞ்சள் கருவியும் தனித்தனியா நம்ம பீட் பண்ணி எடுக்கும்போது கேக் வந்து ரொம்பவே சூப்பரா வரும் இப்ப பாருங்க முட்டையினுடைய வெள்ள கருவும் வெள்ள சர்க்கரையும் வந்து சேர்ந்து நல்லா போமியா பீட் ஆகி கிடைச்சிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையினுடைய எல்லோவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு ஒரு எல்லோவாக ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இது கூட வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன் ஆயில் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் இப்ப இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ட்ரை அளவுக்கு பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது எதுக்கு அப்படின்னா இப்ப முட்டையில வந்து நம்ம டேரெக்டாக பால் ஆட் பண்ணும்போது முட்டையினுடைய ஃபோமினஸ் வந்து அப்படியே இறங்க வந்து சான்ஸ் இருக்கு சோ அந்த ரீசனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து ட்ரை ஆட் பண்ணும்போது பாலோட சேர்ந்து அந்த ட்ரை இன்கிரீடியன் மிக்ஸ் ஆகும் போது பேட்டர் சீக்கிரமா லூஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ அந்த ஒரு மெயின் பர்பஸ்க்காக தான் வந்து பால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சூப்பர் சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி கிடைக்கும் நான் வந்து ஒரு விஸ்க் தான் பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்பேச்சலாக பயன்படுத்தி கட் அண்ட் ஹோல் மெத்தட் பயன்படுத்துறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இந்த கேக் செய்யறதுக்கு உண்டான பேட்டர் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நான் எப்படி பேக் பண்ணி எடுத்திருக்கேனோ அதே ப்ரொசீஜர் தான் வந்து செகண்ட் பேட்ச்க்கும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த கேக்கை வந்து நம்ம எப்பயும் போல பேக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க செகண்ட் பேட்ச் கேக்கும் ரொம்ப சூப்பராக பேக் ஆகி கிடைச்சிருச்சு இப்போ இப்ப இதை வந்து நல்லா இந்த மாதிரி நான் லேயர்ஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன் மொத்தமா எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கேஜி கேக் வரைக்கும் கிடைச்சிருக்கு இப்போ வந்து நான் இதை வந்து நல்லா பீஸ் போட்டுக்கப் போறேன் எனக்கு மொத்தமா வந்து ஒரு டுவெண்ட்டி டூ பீசஸ் கிட்ட வேணும் அதுக்கு மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டா நான் ப்ராப்பரா வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த பேஸ்ட்ரி கேக் பண்றதுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு இப்போ இதை வந்து நம்ம அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஒரு கேக் பேஸ் எடுத்திருக்கேன் அதுலயே கொஞ்சமா கிரீம் அப்ளை பண்ணிட்டு என்னுடைய நான் வச்சுக்க போறேன் அதுக்கு மேலேயே பாத்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சமா தண்ணியில கிரஷர்ஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுகர் சிரப்புக்கு பதுவாக நான் இதை டைரெக்டாவே ஆட் பண்ணிக்க போறேன் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எல்லாம் வந்து ஃபிளேவர் நல்லாவே இறங்கி ரொம்பவே ஜூசியா கிடைக்கும் இல்ல நீங்க வந்து நார்மலா சுகர் கோட் பண்ணுறதா இருந்தாலுமே நார்மலா வந்து சர்க்கரையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சுகர் வாட்டர் மாதிரி கூட நீங்க மேல கோட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நான் கிரீம் யூஸ் பண்ணி ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு இருக்க உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது ஃபில்லிங் நம்ம போட போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பார்டர் போட்டுட்டு ஃபுல்லாவே நம்ம உள்ள ஃபில் பண்ணோம் அப்படின்னா அந்த பார்டர் தாண்டி வெளியே வராம இருக்கும் அடுத்து வந்து நான் கொஞ்சமா வந்து விப்பிங் கிரீம் உள்ளுக்குள்ளேயும் ஆட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து நான் ஸ்ட்ராபெரி கிரஷ் வந்து நான் ஃபில் பண்ணிட்டு அடுத்து அதுக்கு மேலேயுமே நான் கொஞ்சமா வந்து கிரீம் கோட் பண்ணி ஃபுல்லாவே ஈக்குவல் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு மேல வந்து செகண்ட் லேயர் யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாவே நான் வந்து கேக் வந்து கிரம் கோட் பண்ணி முடிக்கப் போறேன் கோட் முடிச்சிட்ட பிறகு ஹெஜ்ஜில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் இப்போ வந்து நான் ஒரு ரோ கேக் வந்து நான் முடிச்சுட்டேன் இதே மாதிரி நான் ஒரு நாலு ரோ கேக் வந்து ரெடி பண்ணணும் கேக் வந்து லிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் நான் வந்து ஒரு ரெண்டு செர்டர் நைஃப் யூஸ் பண்ணி தான் அழகா லிஃப்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் பாருங்க ஆல்ரெடி வந்து நான் ரெண்டு ரோ கேக் வந்து சூப்பரா வந்து கிரம் கோட் பண்ணி வச்சாச்சு இதே மாதிரி கடைசியா இன்னொரு நான் ஸோ மொத்தமாக வந்து நாலு ரோ கேக்ஸ் வந்து நான் பண்ணியிருந்தேன் இதை வந்து அழகா மார்க் பண்ணி நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா சூப்பரா பீஸ் போட்டாச்சு ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஈக்குவல் ஷேப்ஸ்ல தான் கிடச்சிருக்கு இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து இதுக்கு மேல டிசைன் பண்ண போறோம் நான் ஜஸ்ட் வந்து ஒரு டூ டே நாசில் யூஸ் பண்ணி அப்படியே ஸ்லாண்டிங்காக டிசைன் வந்து காமனாக எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் வந்து சின்னதாக வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டுட்ருக்கேன் அடுத்து அதுக்கு மேலே வந்து செரீஸ் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன் நான் இதுக்கு மேலே வந்து அழகாக ஸ்ட்ராபெரிஸ் வந்து கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி கிடைக்கல

இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கேக்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி என்கிட்டயே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ கரெக்டா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து இந்த பிளேட்டோட போய் எல்லா குட்டீஸும் சேர்ந்து ஹாப்பி நியூ இயர் விஷஸ் பண்ணிட்டு இதுல இருக்க ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து ஒரு ஃபேமிலிக்கு கொடுத்தாங்க ஸோ நாங்க இருக்க மொத்த அப்பார்ட்மெண்ட்டுக்குமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வந்து இந்த கேக்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதுக்கேத்த மாதிரி நான் ஒன்னு ஒண்ணுமே டேஸ்ட் வைஸ்ல காம்ப்ரமைஸ் எதுவுமே இல்லாம ரொம்ப பர்ஃபெக்டா தான் நான் பண்ணி கொடுத்திருந்தேன் எனக்குமே பர்சனலா இதனுடைய பிளேவர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சாட்டிஸ்பைடா இருந்தது சாப்பிட்டதையும் அப்படியே வாழ வச்சதையுமே கரையிற மாதிரி இருந்துச்சு இந்த பேஸ்ட்ரி கேக் பண்ணது போக எனக்கு ஒரு ஃபோர் கேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா நியூ இயர்க்காக ஆர்டர் வந்திருந்தது நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒரு ஹாஃப் கேஜி டூ டயர் கேக் வந்து நான் எப்படி பண்ணிருந்தேன்னு சொல்லி ரெசிபியோட நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அது போக மூணு கேக் நார்மல் அதுவும் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் ரொம்ப பிளைன் கேக் தான் அதுக்கு உண்டான டிசைன்ஸ் மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் போஸ்ட் பண்றேன் டூ வந்து எனக்கு இந்த மாதிரி தான் முடிஞ்சிருந்துச்சு அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூமே எனக்கு கேக்ஸ்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு உங்களுக்கு இந்த இயர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இல்லை போன வருஷம் வந்து உங்களுக்கு எப்படி வந்து முடிஞ்சிருந்துச்சுன்னு சொல்லி நீங்க கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறுபடியும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐ விஷிங் யூ வெரி பிளஸ்ட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஸ்டே பிளஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்